அவர்களை கடவுள் போல் நம்புகிற வன்னிய மக்களை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இந்த முறை என்ன அந்த வன்னிய மக்களை ஏமாற்றுகிற அந்த நாடகத்துல நாடகத்தில் அதிமுகவும் பாஜகவும் கைகோத்து இருக்கு அது ஒரு மதவாதம் என்பதை வச்சு பாஜக வந்து நம்ம எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அதே அளவுக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம் அதை நான் இந்த நேரத்தில் உறக்க ஆளுமைகள் இல்லாத இந்த நேரத்தில் பாஜக இந்த எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரியான அடிமைகளை கையில் வச்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு முதல்ல அமமுக வந்து அமைதியாக இருப்பதற்கும் யாருடைய அழைப்புக்காகவோ காத்திருப்பதற்கும் பின்னால வந்து பாஜக இருக்கு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான திமுக வந்து நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்வதெல்லாமே வேறு வெற்று தான் அந்த தேர்தலுக்காக எழுப்பப்படுகிற ஒரு கோஷம் வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுங்கிறது தான் என்னுடைய கருத்து அகழும் தமிழ் நேயர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது

அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் ஜுரம் வந்துச்சு ஆனா மக்கள் கிட்ட வந்து அந்த பரபரப்பு இன்னும் தொத்திக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தேர்தலுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாலதான் மக்களுக்கு வந்து அந்த தேர்தல் அஹ் வந்து போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து ரொம்ப சீக்கிரமே அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு மே கடைசி வாரம் வரைக்கும் தமிழக சட்டசபையினுடைய பதவிக்காலம் இருக்கு இவ்வளவு முன்னால வந்து இதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இதுக்கு பின்னால வேற ஏதாவது சதித்திட்டம் இருக்கா அப்படின்னு சந்தேகப்படவும் தோணுது என்ன காரணம் அப்படின்னா வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இடைவெளி இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமா ஏன்னா இந்த இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா போன வருஷத்தோட தேர்தல் எடுத்து பார்த்தேன் மே பதினொன்னு தேர்தல் நடந்திருக்கு மே பதினாறாம் தேதி ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்துடுச்சு அதுவும் குறிப்பா முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் வந்து நாலு மணிக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு உடனே நாலரை மணிக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து இத்தனாம் தேதி தேர்தல் அப்படின்ற ஒரு அறிப்பை வெளியிடுறாங்க இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே புரியும் சாமானிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் மத்தியில் ஆளுகின்ற அரசோட திட்டங்களை வந்து மொழி பெய்கறது மட்டும்தான் வந்து தமிழக அரசு தமிழக முதலமைச்சரோட வேலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த சூழ்நிலையில நிறைய வந்து கட்சி கூட்டணிகள் வந்துட்டு இருக்கு குறிப்பா வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளார வந்து பாமக வந்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு அறிவிப்பு வரும்போதே தெரிஞ்சிருச்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு ஓகே பாமக வந்து பிராக்கெட் பண்ணிட்டாங்க அதிமுக அப்படின்னு சொல்றாங்க போன தேர்தலை காட்டியும் இந்த தேர்தல் வந்து தொகுதி கம்மியாவே கிடைச்சிருக்கு பாமக இது வந்து பாமக சைட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா அவங்க வந்து சமரசம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பிஜேபி பாமகவையும் அதிமுக ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத பத்தி கருத்து என்ன இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பாமகவுடைய இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு வரலாம் பார்த்தா பொதுவா பாமகவுடைய அந்த இது அரசியல் வியாபாரம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த வன்னிய மக்களை அடிப்படையை வச்சுதான் அவங்களுடைய கட்சியே நடந்துகிட்டு இருக்கு சோ அத வச்சுதான் அவங்களுடைய வியாபாரத்தையும் வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க வழக்கமா பாத்தீங்கன்னா பாமக வந்து அவர்களை வாழ வைக்கும் அவர்களை கடவுள் போல் நம்புகிற வன்னிய மக்களை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க இந்த முறை என்ன அப்படின்னா அந்த வன்னிய மக்களை ஏமாற்றுகிற அந்த ஆஹ் இதுல பா நாடகத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் கைகோத்து இருக்கு அதுதான் நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது உங்க எல்லாருக்குமே தெரியும் ராமதாஸ் வந்து இத்தனை நாள் என்ன அமைதி காத்தாரு அன்புமணி வந்து எடப்பாடியை வந்து மிக இழிவான வார்த்தையால எல்லாம் விமர்சனம் பண்ணாரு இன்னும் சொல்ல போனா திரு எடப்பாடி அவர்களை இவ்வளவு கேவலமா வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கூட விமர்சனம் பண்ணது இல்லை ஸ்டாலின் பாத்தீங்கன்னா திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு எடப்பாடி அப்படி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவார் பழனிசாமி அப்படி இப்படின்லாம் ஒரு திரு அவர்கள் அப்படிங்கிறத எல்லாம் தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா பேசுவார தவிர இந்த அன்புமணி ராமதாஸ் மாதிரி கீழே இறங்கி எல்லாம் பேசினதே இல்ல ஆனா அன்புமணி ராமதாஸ் ஒரு மைல ஒரு ஒரு மைல அதுக்கப்புறம் ஒரு மூன்றாம் தரமான ஒரு வார்த்தைகள் இந்த டயர் நக்கி அப்படி இப்படின்னா ரொம்ப தரக்குறைவா ஒரு குறைந்தபட்ச சூடு சொரணை இருக்கிறவனால கூட அந்த விமர்சனத்தை தாங்கிக்க முடியாது சோ அப்படிப்பட்ட அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் வரும்போது திடீர்னு அதே அதிமுக கூட்டணியோட போய் சேர வேண்டிய சூழல் ஏற்படுது உடனே என்னன்னா அப்படி போய் சேர்ந்தோம்னா வழக்கமா இவங்க தேர்தல் காலத்துல நடத்துற தரையும் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுங்கிறதுனால ஏதோ வன்னிய மக்களுக்காகவே இவங்க வாழ்கிற மாதிரி அவங்களுக்காகவே பாடுபடுற மாதிரி திடீர்னு பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு பல கட்ட போராட்டம் நடத்துறாங்க ஆனா உண்மையில என்னன்னா வன்னிய மக்களுக்கு மட்டும் இருபது சதவீத இடஒதுக்கீடு என்பது சாத்தியமே கிடையாது இது வந்து ராமதாசுக்கும் தெரியும் அன்புமணி ராமதாசுக்கும் தெரியும் ஆனாலும் அந்த மக்களை ஏமாற்ற இவங்க வந்து நமக்காக பாடுபடுறாங்கன்னு நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு டிராமாவை கையில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இந்த டிராமாவுக்குள்ளார வந்து இன்னொரு நடிகரா எடப்பாடி உள்ள வர்றாரு சோ இருபது சதவீதம் கொடுக்க முடியாத அதனால நாங்க ஒரு டிராமா போடுறோம் அப்படின்ட்டு பத்தரை சதவீத ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வர்றாங்க இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஏற்கனவே இவங்க ஆணையிட்டு இருக்காங்க அந்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கிடையில அவசர அவசரமா இந்த உள்ஒதுக்கீடு அறிவிக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு மாலை தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்பட அவசர அவசரமா இப்படி ஒரு அறிவிப்பு எடப்பாடி அப்படின்னா பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த வன்னிய மக்களை ஏமாத்துறதுக்கான அறிவிப்பு கண்டிஷன் அப்ளை மாதிரி இது வந்து ஒரு தற்காலிக ஏற்பாடு தான் அப்படின்னா எத்தனை நாள் வரைக்குமான தற்காலிக ஏற்பாடு எலெக்ஷன் முடிகிற வரைக்குமா பார்ல நம்புகிற மக்களை வந்து எப்படியெல்லாம் இவங்க ஏமாத்துறாங்க பாருங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல லா ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு மிகப்பெரிய மக்கள் கூடுற இடத்தம் இந்த மாதிரி பாராளுமன்றம் இல்ல சட்டசபை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுறது வந்து இட் நாட் கன்சிடர் அஸ் அ லா அப்படின்ற ஒரு சட்டமே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தோம் இது ஏன் நீங்க பண்ணலன்ட்டு கேஸ் போட முடியாது இது வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட்ல இது வந்து காலங்காலமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதனால அறிவிப்புகள் வந்து அறிக்கைகளா இல்ல வந்து ஒரு செயல்பாட்டு திட்டங்களா அப்படின்னு வர்றது வந்து நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் கிடையாது

திட்டமா சட்டமாதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் இல்ல நிச்சயமா தான் இவங்களுக்கான மிகப்பெரிய வசதி இப்ப வன்னிய மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அதுல பாமர மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இனத்துக்காக பாடுபடுற தலைவர் ராமதாஸ் சோ அப்ப அவர் செய்யறதெல்லாம் சரிதான் அவர் நமக்காக தான் பாடுபடுறாரு நமக்காக தான் இத்தனை கிட்ட போராட்டம் நமக்காக தான் அதிமுகவோட பாத்தீங்கன்னா அவர் வந்து சமரசமா போறாருங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கோங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வாக்குகளை கொடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை நம்புகிற ஒரு கூட்டத்தை வந்து ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது இது வந்து ஒரு சொந்த பிள்ளையையும் சொந்த மனைவியையும் ஏமாத்துறதுக்கு வந்து ஒரு சமமான விஷயம் பெத்த அம்மாவை ஏமாத்துவதற்கு சமமான விஷயம் ஆனா துரதிசவசமா இதை இவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய கவலை எல்லாம் என்னன்னா இந்த மக்கள் விழிப்புணர்ச்சி அடையணும் அடடா நம்மளை வச்சு இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கிற ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சு வந்து அவர்கள் கிளர்ந்தலணும் அதுதான் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் அது அது அடுத்து கடந்த மூன்று சட்டசபை தேர்தலிலும் சரி இல்லை வந்து மக்களவை தேர்தலிலும் சரி இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது மக்கள் வந்து இதை கவனிக்காம இல்ல இது வந்து மக்கள் கிட்ட போய் சேருது ஈவன் வந்து எப்படி சொல்றதுன்னா பிசி எம்பிசி சாதிசம் அப்படின்றது வேணாம் அந்த குழு மக்கள் வந்து இதை ரெகக்னைஸ் பண்றாங்க இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு நிறைய அவங்களோட வாட்டர் சே சங்கத்தினரே வந்து நிறைய பேர் பொது வழியில பேச ஆரம்பிக்கிறாங்க பட் அரசியல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற மாதிரி நம்ம எப்படின்னா ஒரு முழு பூசணிகா மறைக்கிறதுக்கு பக்கத்துல கொஞ்சோண்டு ஊர்கா கெட்டுப்போன ஊர்காங்க ஐயோ ஊர்கா கெட்டு போச்சுப்பா அப்படின்ட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருமே தவிர அந்த முழு பூசணிக்கா என்னாச்சு அப்படின்றத நம்ம பார்க்க மறந்துடுறோம் இதுதான் வந்து குறிப்பா வந்து இந்த பாமக பிளஸ் அதிமுக கூட்டணிக்குள்ளார நடந்தது இதுல பிஜேபி இப்ப பிஜேபி வந்து கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கறதோ அதை ஃபாலோ பண்றது மட்டும் தான் தமிழக அரசு அப்படின்ற நிலைமை வந்து மிகப்பெரிய ஆளுமையிலான ஜெயலலிதா மறைஞ்சதப்பையும் சரி இல்லை கலைஞர் மறைஞ்சப்பையும் சரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது இல்ல முப்பத்தஞ்சு வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் தவறுனதுக்கு அப்புறம் உடனே ஒரு ஸ்டாரா வந்து ஜெயலலிதா எமர்ஜ் ஆகல ஒரு தேர்தல்ல ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு தனித்தனியா பிரிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அதிமுக இரட்டைலையை மீட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு தொண்ணூத்தொன்னு ஒண்ணு எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றி சந்திச்சாங்க இருக்காங்க தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து மூணு டிக்கெட்ஸ் முடிஞ்சிருச்சு மூணு முப்பது வருட காலம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து எடப்பாடி வைட்டா ஸ்டாலின் வைட்டா அப்படின்ற ஒரு கட்டத்தின் நம்ம போறதுக்குள்ளாரியே நிறைய வந்து தேர்ட் பார்ட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ்டு பர்சன்ஸ் ஆன ரஜினியா இருக்கட்டும் இல்ல வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரி சீமானா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் ஒரு பன்னெண்டு வருஷம் அரசியல் போராட்ட காலம் இருக்கு பிளஸ் இப்ப திடீர்னு வந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கு இவங்க வந்து ஓட்டு வெகுஜன மக்களை வந்து அதிமுக மேலேயும் எனக்கு எதிர்ப்பு இருக்கு திமுக மேலேயும் எனக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்ற ஓட்டை வந்து அஹ் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா ஒரு குழு அமைச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டியிட்டு ஒரு இடம் கூட ஜெயிக்காததுக்கு அட்லீஸ்ட் ஒரு பத்து தொகுதி பதினஞ்சு தொகுதி இருபது தொகுதி அந்த மாதிரி தொகுதி வயசா கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு இருபது எம்எல்ஏவை கொண்டு வரலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியா மக்கள் சக்தியை கொண்டு வந்து அதிமுக இல்ல திமுக இல்லாத ஒரு புதிய வாய்ப்புகளை ஏன் இவங்க வந்து வந்து வீணடிச்சிட்டு இருக்காங்க பத்தி உங்க கருத்துக்களை இல்ல பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா உடனடியா அவங்களுடைய ஆசை என்னவா இருக்கு அப்படின்னா நாம முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதாதான் இருக்கு என்னன்னா இப்ப நம்மளுடைய பார்ட்டி உடைய பலம் என்ன நமக்கு எந்த பகுதியில வந்து தொண்டர்கள் இருக்காங்க நம்ம அங்க வந்து கவனம் செலுத்தி அங்க கட்சியை வளர்த்துட்டு அப்படியே மெல்ல விரிவுபடுத்தலாமா அப்படின்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை அவங்களுக்கு தொண்டரே இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்காங்க ஸோ அதனுடைய விளைவுதான் இதெல்லாம் இப்போ கூட ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி படித்த சரத்குமார் வந்து பேட்டி கொடுக்குறாரு எங்களுடைய அணி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரதான அணி நாங்கள் வந்து மூன்றாவது அணியெல்லாம் கிடையாது நாங்கள் தான் பிரதான அணி எங்களை வச்சு தான் தமிழ்நாடு அரசியலே நான் தான் அதனுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதை படிக்கும் போது எவ்வளவு நேரம் சிரிச்சோங்கிறது நமக்கே தெரியல அவ்வளவு நேரம் சிரிச்சேன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப சரத்குமார் மாதிரியான சரத்குமாருடைய மக்கள் இது சமத்துவ மக்கள் கட்சி வந்து இங்க என்ன செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இது அவருக்கும் தெரியும் ஆனாலும் பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியா அவர் உருவகப்படுத்துகிறார் ஏறக்குறே இதே நோய் வந்து எல்லாருக்குமே இருக்கு அவங்க பாத்தீங்கன்னா நாம தான் அடுத்த சக்தி அப்படிங்கிறதுனால ஆளாளுக்கு ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க இது வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க பயன்படும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்ப எல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல அங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அதே நேரம் பாத்தீங்கன்னா அவரு வந்து இப்ப திமுக அணியோடு சேர்ந்து பயணிக்கிறதுல அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா நமக்கு சில சீட்டுகள் கிடைக்கணும் அல்லது பாஜகவுடைய திட்டம் பழிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அவர் திமுகவோட சமரசம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை அதே மாதிரி கமல் அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இன்னைக்கு அவர் அவங்க கூட போறதுல ஒரு சிக்கல் இருக்கு முக்கியமா முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு ஸோ இந்த மாதிரி காரணங்களால் இந்த சக்திகள்லாம் தனித்தனியா நிற்கிறாங்க ஆனால் நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது

வந்து திமுகவுடைய ஆதரவாளர் கிடையாது ஒரு மதவாதம் என்பதை வச்சு பாஜக எதிர்க்கிறோமோ அதே அளவுக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம் அத வந்து நான் இந்த நேரத்துல உறக்க சொல்லிக்க ஆசைப்படுறேன் திமுகவின் ஆதரவாளரும் கிடையாது அனுதாபியும் கிடையாது அதுதான் நான் நான் வந்து அரசியல வந்து வேற மாதிரிதான் பாக்குறேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊழல் என்பதை விட இன்னைக்கு மதவாதம் அப்படிங்கிறது ஜெயலலிதா கருணாநிதி மாதிரியான ஆளுமைகள் இல்லாத இந்த நேரத்துல பாஜக இந்த எடப்பாடி ஓபிஎஸ் மாதிரியான அடிமைகளை கையில வச்சிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு முதல்ல வந்து அதை தடுக்கிறது தான் முதல் வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இப்ப நமக்குள் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஒரு பொது எதிரி உள்ள வரும்போது முதல்ல அவனை வந்து தடுக்கணும் தான் பிரதான நோக்கமா இருக்கணும் அடிப்படையில தான் இந்த கருத்தை நான் முன்வைத்தேன் அதற்காக எல்லாருமே திமுக பின்னால போய் நில்லுங்க அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் கிடையாது நீங்க ஏதோ ஒரு வகையில் பாஜகவின் வருகையை வளர்ச்சியை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் முன்வைக்கிற கருத்து ரொம்ப மிக மிக தெளிவான கருத்து உங்க சார்பாக ஆஹ் அதிமுகல இன்னும் தினகரன் அணி அப்படின்றது ஒரு தனியா ஒரு ஒரு கொஷன் மார்க்காவே இருக்கு அந்த கொஷ்டின் மார்க் என்ன பதில் கிடைக்கும் கரெக்டா எலெக்ஷன் டைம் வரப்ப எல்லாம் ஒன்னு சேர்ந்து அதிமுக ஜாயின்ட் ஆகி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வருமா இல்ல இப்ப அரசல் புரசலாக பேசக்கூடிய மாதிரி அமமுக வந்து மக்கள் நீதி மையம் கூட போறாங்க இல்ல அமமுக வந்து திமுக கூட போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இதை பத்தி உங்களோட பார்வையாளரா உங்களோட கருத்து என்ன இல்ல நிச்சயமா இன்னைக்கு அமமுக வந்து அமைதியாக இருப்பதற்கும் யாருடைய அழைப்புக்காகவோ காத்திருப்பதற்கும் பின்னால வந்து பாஜக இருக்கு அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான உண்மை உங்களுக்கு தெரியும் சசிகலா வந்து இந்த ஊழல் வழக்கில் சிறை சென்றதுக்கு பின்னாலும் பாஜக இருக்கு ஏன்னா சசிகலா வந்து முதலமைச்சரா ஏற்கிற ஒரு சூழல் உருவாகுது அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுனால அவசர அவசரமா அவர் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டார் அப்படிப்பட்ட சசிகலாவும் இப்ப அவருடைய ஆதரவாளரான தினகரனும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஜக சொல்படி வந்து ஆடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த ரெண்டு மூணு நாளா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அங்க என்னன்னா பாஜக தனக்கு இத்தனை தொகுதி வேணும் இத்தனை சீட்டு வேணும்லாம் அவங்க கேட்கவே இல்லை அமமுக வந்து இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னா அவங்களுக்கு நீங்க இவ்வளவு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா முக்கிய பேரமா வச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா பாஜக வந்து இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கு இந்த தேர்தலில் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஒருங்கிணைக்கணும் அதன் மூலம் பார்த்தீங்கன்னா திமுகவை ஆட்சிக்கு வரவிடாம பண்ணணும் தன்னுடைய அடிமைகளான அதிமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அவங்கள வச்சுக்கிட்டு நாம் நினைச்சதை எல்லாம் சாதிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய அஜெண்டா அதனால பாத்தீங்கன்னா இத்தனை நாள் அவர்களை விமர்சிச்ச அமமுகவுக்கு ஆதரவா இன்னைக்கு பாஜக செயல்பட்டு இருக்கு அதே மாதிரி தினகரனுக்கும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மாதிரியான பல மாவட்டங்கள்ல செல்வாக்கு இருந்தாலும் வெற்றி பெறுகிற அளவுக்கு வாக்கு வங்கி அவங்களுக்கு இல்ல அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை அதிமுகவின் வெற்றியை தடுக்க முடியுமே தவிர அமமுகவில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் நுழைய முடியாது ஏன்னா தினகரன் வெற்றி பெறுவதற்கே நீங்க இருபது ரூபாய் நோட்டை டோக்கனா கொடுத்து தான் ஜெயிக்க வேண்டியது இதுதான் எதார்த்தம் இன்னைக்கு அதனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம வந்து தனிச்சு நின்னாலும் காலி ஆகிடுவோம் அதிமுகவும் தோத்து போயிடும் அதனால எப்படியாவது ஒரு சமரசம் பண்ணி அதிமுகவோடு இணைந்து அல்லது பாத்தீங்கன்னா ரெண்டையும் இணைத்து நம்ம தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்கு வந்து இப்ப எடப்பாடி தரப்புல வந்து ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இத்தனை நாள் நம்ம வந்து சசிகலாவுக்கு அடிமையா இருந்தோம் ஆனா இன்னைக்கு சுதந்திரத்தின் ருசி தெரிஞ்சிருச்சு யாருக்குமே நமக்கு பங்கு கொடுக்க தேவையில்லை சசிகலாவோட மீண்டும் போயிட்டா அப்புறம் மீண்டும் காலில் உள்ள மீண்டும் பங்கு கொடுக்கணும் ஸோ எதுக்கு இந்த வம்பு அதனால அவங்க நமக்கு வேணாங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க சோ இந்த இழுபறி நீடிச்சுட்டு இதுதான் இப்போ உள்ள நிலைமை என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலுங்கிறது பாஜகவுடைய கையில இருக்கு ஸோ அவங்க நினைக்கிறது தான் இங்க நடக்கும் பாஜக ரெண்டு பேரை இணைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படி ஒரு காட்சியும் இங்க நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது அரசியலே தெரியாதவங்க இல்ல நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்க கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும் அதுதான் வந்து நீங்க உங்களோட வெளிப்பாடா நான் பாக்குறேன் அதிமுக பாமக பிஜேபி அலையன்ஸ் இந்த கூட்டணியை விட்டுரும் திமுக எப்படி இருக்கு திமுக வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஆளுமையான கருணாநிதி அவர்கள் வந்து மறைஞ்சதுக்கு அப்புறம் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில வந்து திமுக வந்து அசூர பலத்தோட இருக்கா இல்ல எம்பி எலெக்ஷன்ல வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டான ஆதரவலை வந்து அப்படியே அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸா விழுந்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாங்க காங்கிரஸ் மிகப்பெரிய அளவுல எடுத்தாங்க பட் அதோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலையும் நடக்கல இடைத்தேர்தலையும் நான் நடக்கல இத நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக முழு பலத்தோட இருக்கா மு கருணாநிதி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான இடத்த வந்து மு க ஸ்டாலின் அப்படின்றவர் வந்து ஃபில் பண்ணிட்டாரு நீங்க நினைக்கிறீங்களா வாரிசு அரசியல் கொஸ்டின்ஸ் வந்து திமுக கிட்டையும் இருக்கு இப்ப சேப்பாக் தொகுதியில வர போறாங்க அப்படின்னு இருக்காங்க சப்போஸ் ஒருவேளை திமுக ஜெயிக்குது அப்படின்ற விஷயத்துல டூ ஜி வழக்குகள் இருக்கு இப்ப எப்படி அதிமுக வந்து குடும்பம் வந்து பிஜேபி கையில இருந்தா மாதிரி திமுகவோட குடுமையும் பிஜேபி கிட்ட போகாது அப்படின்றதுக்கான ஏதாவது தரமான சான்றுகள் இருந்தா நீங்க தாராளமா கொடுக்கலாம் இல்ல பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்வி கருணாநிதியின் இடத்தை ஸ்டாலின் வந்து பூர்த்தி பண்ணாரா அப்படின்னு அது எந்த காலத்திலயுமே நடக்காது ஏன்னா கருணாநிதியின் இடத்தை யாராலையுமே ஃபில்லப் பண்ண முடியாது ஸ்டாலினாலையும் ஃபில்லப் பண்ண முடியாது அதுதான் எதார்த்தம் அதுக்கப்புறம் இப்போ இந்திய அரசியல் சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப ஒரு கட்சி வெற்றி அடையுது அப்படின்னா அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு அளித்ததா நம்ம எந்த காலத்திலுமே எடுத்துக்க முடியாது என்னன்னா அதற்கு முன் ஆட்சியில் இருந்த கட்சி மீதான அதிருப்தி வந்து இப்ப எதிர்க்கட்சியா இருந்தவங்களுக்கு ஆதரவு வாக்கா மாறுது அவங்க வந்து ஆளுங்கட்சியா வர்றாங்க அப்புறம் அவங்க மேல அதிருப்தி ஏற்பட்டு அப்புறம் இவ்வளவு நாள் எதிர்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஆதரவான வாக்குகள் விழுந்து இவங்க வந்து ஆளுங்கட்சியா வராங்க சோ இதுதான் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா பாஜக இன்னைக்கு ஆட்சியில் இருப்பதற்கு காரணமே காங்கிரஸ் செய்த தவறுகள் தான் அது அப்படியே தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்வதற்கு கூட இதுதான் காரணமா இருக்கு அதிமுக ஆட்சியில இருக்கும் அவங்க மேல மக்களுக்கு அதிருப்தி அவங்க அப்படியே அதுக்கு மாற்றுன்னு நினைச்சிட்டு திமுகக்கு வாக்களிப்பாங்க திமுக ஆட்சியில இருக்கும் அவங்க ஊழல் பண்ணுவாங்க அதுக்கான மாற்று மாற்றுன்னுட்டு அதிமுக வாக்களிப்பாங்க சோ இதுதான் நடந்துட்டு இருக்கு அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டு பீரியடா அதிமுக ஆட்சியில இருக்கு அதிமுக இதுவரை இல்லாத அளவுக்கு எடப்பாடி தலைமையிலான ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்திட்டு இருக்குங்கிற ஃபீலிங் வந்து மக்களுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் இழைக்கிற மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு இந்த அதிமுக அரசு வந்து ஆமாம் சாமி போட்டு இன்னைக்கு நம்மள எல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருக்கு அந்த கோபம் திமுகவுக்கு ஒரு ஆதரவான மனநிலையை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் இப்ப வர்ற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் தெரிவிக்குது திமுக வந்து அறுதி பெரும்பான்மையில ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு என்னைய கேட்டா அறுதி பெரும்பான்மை என்பதே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்னன்னா ஒரு சர்வாதிகாரத்தையும் ஏற்படுத்துகிற விஷயம்தான் அந்த அறுதி பெரும்பான்மை அது வந்து திமுக அப்படிங்கிறது நினைக்கும் போதே நமக்கு எல்லாம் தனக்கு செல்வாக்கு குறையும் நேரத்தில் தோழமை கட்சிகளை அணைச்சுக்கிட்டு போற திமுக என்னன்னா தனக்கு செல்வாக்கு கூடும் போது அவங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பணியாளர்கள் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க இன்றைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டுல வந்து மிகப்பெரிய இழுபறி நடப்பதற்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சோர்ந்த முகத்தோட வெளியே வர்றதுக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு திமுகவுடைய அந்த நடவடிக்கை தான் என்ன இருந்தாலும் தான் அறுதி பெரும்பான்மையில ஜெயிக்க போறோம் இவங்களுடைய தயவு எதுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இவங்க இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா யாருடைய தயவும் இல்லாம கூட்டணி ஆட்சி இல்லாம திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெ தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு திட்டத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான தொகுதியை கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சோ இது எல்லாமே இப்ப உள்ள சூழல் அடிப்படையில தான் ஒருவேளை இப்ப வர்ற செய்திகளின்படி திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுவும் தமிழகத்துக்கு வந்து ஒரு பேராபத்து அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது என்னன்னா கடந்த திமுக ஆட்சியில நம்ம பார்த்தோம் மின்வெட்டு நிலாபகரிப்புன்னு எவ்வளவோ பிரச்சனை அது மட்டும் இல்லாம திமுகவே தன்னுடைய கொள்கையை சமரசம் பண்ணிக்கிட்டு பல விஷயங்கள்ல அன்றைக்கு மத்தியில் ஆண்ட காங்கிரசுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கூஜா தூக்குனது எல்லாம் பார்த்தோம் திமுகவின் மனநிலையில வந்து எந்த மாற்றமும் ஏற்பட்டிருக்காது என்னன்னா அன்னைக்கு காங்கிரஸ் மத்தியில் இருந்தது இன்னைக்கு பாஜக இருக்குது சோ ஒருவேளை திமுக ஜெயிச்சாலும் பாஜகவுக்கு அனுசரணையாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை கடந்த காலத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தான் இவங்க இன்னைக்கு திமுக வந்து நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்லாம் சொல்வதெல்லாமே வேறு வெற்று கோஷம்தான் அந்த தேர்தலுக்காக எழுப்பப்படுகிற ஒரு கோஷம் வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் திமுகவுடைய நிறம் வந்து அப்படியே மாறிடுங்கிறது தான் என்னுடைய கருத்து